செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை உங்களின் சேவை பலருக்கு தேவை புழலில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் வயதான பெண்களிடம் பதினோரு சவரன் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்கள் புழல் அடுத்த புத்தகரம் கடப்பாரோடு காமராஜ் நகரில் நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இதன் அருகே புற்றுக்கோவிலும் ஒன்று உள்ளது நேற்று காலை சுமார் பத்து மணி அளவில் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது புரோகிதர்கள் மந்திரங்கள் போத கோவிலின் கலசத்திற்கு புனித நீர் உச்சி அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பெண்கள் உட்பட திரளாக வந்திருந்தனர் அம்மனின் ஆசிர்வாதம் பெற உற்சாக மிகுதியில் இருந்தவர்கள் மத்தியில் மர்ம மனிதர்கள் சிலர் வயதான முதியவர்களை குறிவைத்து அவர்கள் அணிந்திருந்த தங்க நகையை பறித்துவிட்டு அங்கிருந்து நைசாக நடுவினர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட முதியோர்கள் தங்களது கழுத்தில் அணிந்திருந்த நகையை காணாமல் திடுக்கிட்டு திகைத்து அழுது புலம்பினர் இந்த விவரம் அங்கு காவலுக்கு இருந்த போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதன் பேரில் புழல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி அறுபத்தி ஆறு வயதான அம்புஜம் ஐம்பத்தி ஐந்து வயதான சரோஜா மற்றும் ஒரு மூதாட்டியின் நகைகள் என மொத்தம் பதினோரு பவன் திருடு போயிருந்தது இது குறித்து அவர்கள் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தின் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இதுபோன்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் பெண்களை குறிவைத்து நகைகளை திருடும் கும்பல் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் இதுபோன்ற நிகழ்வுகளில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர்